வணக்கம் யூடியூப் நேர்களே, நான் தான் உங்க பூமர் பையன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா, நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்னும், முஸ்தஃபா அப்படின்னும், நட்பை பரிமாறிக்கொள்கிற அழகு, அறிவு, திறமை ஆகியவற்றை எல்லாம் முழுமையாக கலைந்த ஒருவரான, ஆனால் அதை விட முக்கியமாக என்ன போய் ஒரு பூமர் பையனான எஸ்கே வந்திருக்காரு. ஸோ இப்போ நம்ம எஸ்கே புக் ஆஃப் மேன் அப்படின்னு ஓஷோ எழுதின ஒரு புக்கை வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்காரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், நான் உங்கள் எஸ்கே. இந்த புக்கை உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில க்வெஸ்சன் உங்ககிட்ட வச்சுருக்கேன். ஒரு ஆண்னா என்ன அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஆண் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குள்ள, அது அந்த பெர்ஸ்பெக்டிவெல்லாம் என்ன? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷன் இருக்கும். ஆண்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு எப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் மேன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு தாட் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஓஷோ என்ன நினைக்கிறாரு இந்த புக்கு வழியாக அப்படிங்கிறத நாம் இந்த ரிவ்யூ மூலமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த புக்கோட ஆத்தர் உங்ககிட்ட இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சிடறேன். இந்த புக்கோட ஆத்தர் பேர் ஓஷோ. ஃபஸ்ட்டு ஓஷோ அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே உங்களுக்குள்ளே நிறைய எக்ஸ்ட்ரீமான தாட்ஸ் வரும். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி, அறிவாளி, உலகம் தெரிந்த உத்தமன் அப்படின்னாலாம் ஒரு சிலருக்கு எண்ணங்கள் வரலாம். இன்னும் சிலருக்கு மட்டமான எண்ணங்கள் இருக்கிற ஒரு பர்சன், ரொம்ப கீழ்த்தரமான எண்ணங்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னு தாட் வரலாம். அவர் நல்லவரா கெட்டவரா அதை பற்றிலாம் இந்த இடத்துல நாங்கள் டிஸ்கஸ் பண்ண வரல. ஃபஸ்ட் நாங்கள் இந்த இடத்துல என்ன சொல்ல வரோன்னா, ஒரு ஆண் அப்படிங்கிறவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத அவரோட பர்ஸ்பெக்டிவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட சம்மரியாக ஷேர் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓஷோ இந்த புக்கில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் ஏன் ஒரு ஆணை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிறீங்க? ஒரு ஆணுக்கு அழுக வந்துச்சுன்னா அவன் அழக்கூடாது, அவன் அழுந்தா அவன் ஒரு பெண்மையை வெளிப்படுத்துகிறான் அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே ஏன் அவனை கொண்டு வரீங்க? அவனுக்கு அழ தோணுச்சுன்னா அழட்டும், அவனுக்கு சிரிக்க தோணுச்சுன்னா சிரிக்கட்டும், அவனுக்கு குதிக்க தோணுச்சுன்னா குதிக்கட்டும். அது அவனோட தனிப்பட்ட விருப்பம், சரிங்களா? நீங்கள் தேவையில்லாமல் ஒரு ஆணாக இப்படி தான் இருக்கணும், ஒரு பெண்ணாக இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம இந்த சொசைட்டி நம்ம மேலே திணிக்கிற இந்த ஸ்டீரியோடைப்ஸ்னால தான் நம்ம சொசைட்டியில் வார், நிறைய கொலை, கற்பழிப்பு எல்லாமே நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக அவர் அவங்கள ஃப்ரீடமாக அவங்களுக்கு என்ன தோணுதோ, அவங்களுக்கு எந்த மாதிரி எமோஷன்ஸை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ண விடுங்க, அன்லஸ் அந்த எமோஷன் மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும். ஓஷோ இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு பெண்ணுக்குள்ளே ஒரு ஆண் இருக்கா, ஒரு ஆணுக்குள்ளே ஒரு பெண் இருக்கான். நீங்கள் இப்போ இந்த உலகத்தில் யாருமே வானத்துலேருந்து குதிச்சு வரலை, ஆண் பெண் ரெண்டு பேரும் கலந்து ஒரு உருவான ஒரு புதிய ஜீவன் தான் நாம. ஸோ ஆண் பெண் ரெண்டு விதமான குவாலிட்டிஸும் அந்த ஒரு மனிதருக்குள்ளே இருக்கும். ஸோ நாம் வந்து ஒருத்தரை வந்து ரொம்ப அடக்கி உடக்கி அவன் ஒரே ஒரு குவாலிட்டியை மட்டும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சா இன்னொரு குவாலிட்டி அவனுக்குள்ளே விஷமாக மாறி அவனுக்கு அது மனப்பிரச்சனையை தான் உண்டாக்குமே தவிர அது எந்த ஒரு டைம்லையும் அவனுக்கு ஒரு ரிலீஃபை தராது. ஸோ அவனுக்குள்ளே இருக்கிற அந்த குவாலிட்டிஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விடுங்க, அவனை ஃப்ரீடமாக இருக்க விடுங்க. ஓஷோ ஒரு குழந்தைக்கும் ஒரு தாய்க்கும் இருக்கிற உறவை பற்றி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது அன்புங்கிறது ஒரு அருவி மாதிரி, அது மேலேருந்து தான் கீழே வருமே தவிர கீழேருந்து மேலே போகாது. ஒரு தாய் தந்தைக்கிட்டேருந்து வர்ற அன்பு அடுத்து அவங்க குழந்தைகளுக்கு தான் போகுமே தவிர அந்த அன்பு அந்த தாய் தந்தைக்கு ரிவர்ஸில் அந்த குழந்தைகிட்டேருந்து வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். அவனுக்கு அந்த தாய் தந்தை மேலே கண்டிப்பாக மரியாதை இருக்கணும், ஏன்னா அவங்க தான் இந்த உலகத்துக்கு அவனை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சவங்க. ஆனால் அது எப்போ அந்த தாய் தந்தை தான் குழந்தை தன்னை அன்பு செலுத்தணும், தன்னை அன்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களோ அந்த டைமில் தான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளே உண்டாகுது. எப்போவுமே தாய் தந்தையாக இருக்கிறவங்க தான் குழந்தைங்களுக்கு பதிலுக்கு அன்பு செலுத்தணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து மிகப்பெரிய தப்பு. இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஒருத்தருக்கு கடனை தந்துட்டு அவங்கக்கிட்ட மறுபடியும் அந்த கடனை திருப்பி கட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. அன்புங்கிறது கடனாக தர்றது கிடையாது, அது ஒரு வாழ்க்கை, அது ஒரு வே ஆஃப் லைஃப். ஸோ நீங்கள் அன்பை கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, அன்பாக வாழணும்னு நினைங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு அன்பாக எப்படி வாழணும்னு கற்றுத்தாங்க, ஆனால் அந்த குழந்தைங்க பதிலுக்கு உங்கள் மேலே அன்பு செலுத்தணும்னு சொல்லி நீங்கள் எப்போவுமே எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறத ஓஷோ சொல்ல வராரு. அடுத்தது ஓஷோ தன்னுடைய வாழ்க்கை துணைவர் கூட இருக்கிற அந்த ஒரு உறவை பற்றி பேசுகிறாரு. எப்போவுமே தன்னோட வாழ்க்கை துணைவர் அப்படிங்கிறவங்க யாருன்னா கண்ணாடி மாதிரி இருக்கணும். தான் பண்ணுற தப்பை நம்மளுக்கு பிரதிபலிக்கணும், அதே சமயத்தில் அதாவது கல்லானாலும் புருஷன், புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து எப்போவுமே ஒரு நல்ல ஒரு லைஃப் ரிலேஷன்ஷிப்புக்கு கொண்டு போகாது. ஸோ
நீங்கள் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது உங்களை ரெஃப்ளெக்ட் பண்ணுறவங்கள நீங்கள் சூஸ் பண்ணுங்களே தவிர, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்கள நீங்கள் எப்போவுமே சூஸ் பண்ணாதீங்க. அடுத்து நம்ம யார் கூட ரொம்ப நம்ம க்ளோஸாக போகிறோமோ, நம்மளை பற்றி யார்கிட்ட ரிவீல் பண்ணிக்கிறோமோ, அவங்க வந்து கண்ணாடியாக மாறினாங்கன்னு முன்ன சொன்ன இல்லையா, அதே மாதிரி அந்த கண்ணாடி வந்து தன்னை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும்போது, அதை பிரதிபலிக்கும்போது, நீங்கள் எக்காரந்து கொண்டு அவங்க மேலே கோவப்படாதீங்க. கோவம் வந்து நம்ம யார் மேலே வரும்னா, நம்ம யார் கூட ரொம்ப க்ளோஸாக போகிறோமோ அவங்க மேலே தான் கோவம் வரும். ஆனால் அந்த டைமில் அந்த கோவத்தை அடக்கிக்கிட்டு அவங்க என்ன தான் சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு செகண்ட் காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் ஒரு செகண்ட் அந்த அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்கறது மூலமா நீங்கள் உங்களை மாற்றிக்க முடியும். அடுத்தது, இந்த ஓஷோ ஒரே நபர் பல பேரோட உறவுகளில் இருக்கிறத பற்றி பேசுகிறாரு. இப்போது உங்களை சுற்றி ஒரு கண்ணாடி இருந்தால் நீங்கள் உங்களை பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் முகம் அழுக்காக இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் அதை சுத்தப்படுத்திக்கலாம். உங்கள் முகம் அழகாக இருந்தால் நீங்கள் உங்களை நினச்சி பெருமைப்பட்டுக்கலாம். அதே உங்களை சுற்றி நிறைய கண்ணாடி இருந்துச்சுன்னா அது தேவையில்லாத குழப்பங்களை தான் உண்டாக்கும். அது உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது பதிலாக ஒரு மைண்ட் பிளாக்கை உண்டாக்கி உங்களை வந்து ஒரு யோசிக்க முடியாத பர்சனாக மாற்றி வச்சிடும். ஸோ நீங்கள் எப்போவுமே லவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு போகும்போது நீங்கள் ஒருத்தர் கூட மட்டுமே அது இருக்கணும். நீங்கள் நிறைய பேர் கூட அதை ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தான் உண்டாக்குமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு அது நல்லதை தராது. ஸோ எப்போவுமே ஒருத்தருக்கு ஹானஸ்ட்டாக இருங்க. உங்களை பற்றி தெரிஞ்சுக்க அலோவ் பண்ணுங்கள். உங்களை பற்றி அவங்கக்கிட்ட ஃபுல்லாக ரிவீல் பண்ணுங்கள். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஒருத்தருக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப பெரிய கேஓஸை தான் உருவாக்கும். அடுத்தது, ஓஷோ வந்து ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வராரு. அதாவது, உங்கள் கூட இருக்கிற பார்ட்னர் உங்களை கடல் அளவுக்கு லவ் பண்ணுறான், மலை அளவுக்கு லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அப்போவே இந்த ரிலேஷன்ஷிப்பில் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். லவ்ங்கிறது ஒரு ஆக்ஷன் கிடையாது, அது ஒரு வே ஆஃப் லைஃப். ஸோ நீங்கள் எப்போ லவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் லவ் பண்ணுறதுக்கான தகுதி இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்தது, ஓஷோ லவ் நம்ம எப்படி அந்த வே ஆஃப் லைஃப்பில் வாழணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வராரு. ஓஷோ என்ன சொல்ல வரானா, நீங்கள் மற்றவங்கக்கிட்ட லவ்வை எதிர்பார்க்குறவங்களாக மாறாதீங்க. நீங்கள் எப்போ ஒரு விஷயத்த எதிர்பார்த்து பண்ணுறீங்களோ அப்போவே நீங்கள் வந்து அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க. லவ் இஸ் நாட் எ பிஸ்னஸ், லவ் இஸ் எ வே ஆஃப் லைஃப். ஸோ நீங்கள் எப்போவுமே மற்றவங்கக்கிட்ட லவ்வை எதிர்பார்க்காதீங்க. உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் மற்றவங்க மேலேயும் அன்பை செலுத்த முடியும். நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் விரும்பாமல் இருக்கும்போது மற்றவங்களை எப்படி நீங்கள் லவ் பண்ண முடியும்? அடுத்தது, ஓஷோ மெடிடேஷன் பற்றி பேச வராரு. இப்போது நீங்கள் நிறைய இடத்துல தியானம் செய்யுங்கள், வாழ்க்கை அருமையாக இருக்கும், தியானம் செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக மாறும் அப்படியெல்லாம் நீங்கள் நிறைய போஸ்டர்லையோ இல்லை நிறைய பேர் பேசியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக மெடிடேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஓஷோ என்ன சொல்ல வர்றாருனா, நீங்கள் இருக்கிற விஷயத்தை அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுற அந்த ஒரு செயல் தான் மெடிடேஷனை தவிர, நீங்கள் நாளைக்கு என்ன நடக்கும், நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு பண்ணுற விஷயம் எப்போவுமே மெடிடேஷனாக மாறாது. நீங்கள் பாட்டு கேட்டால் பாட்டில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் பாட்டு கேளுங்க. சாப்பிட்டா அந்த சாப்பாடை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நடந்தால் உங்களை சுற்றி நடக்கிற விஷயத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அழகாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு நடங்க. நீங்கள் எக்காரணத்து கொண்டோ நாளைக்கு எக்ஸாமில் ஃபெயில் ஆவனா, இல்லை வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ நான் ஃபெயில் ஆகிட்டா அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு பண்ணிங்கன்னா அந்த விஷயம் எப்போவுமே உங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை தான் தருமே தவிர எக்காரணத்து கொண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா அமையாது. ஃபைனலாக, ஓஷோ டிப்பிக்கல் மேன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கணும்னு சொல்ல வராருன்னா, அவன் அந்த ப்ரெசண்ட்டில் வாழ்கிறவன், அவன் ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படாதவன், அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதை நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணுறவன், அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுனால அவனுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத பற்றி எப்போவுமே யோசிக்காதவன், அவன் பெண்களை மதிக்கக்கூடியவன், அதே சமயத்தில் தனக்குள்ளேயும் ஒரு பெண் இருக்கான்னு சொல்லி தன்னோடய எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறவன், அவன் எக்காரணத்துக்கு கண்டு தன்னோட எமோஷன்ஸை அடக்கிக்கிட்டு அவன் ஒரு டிப்ரெஷனுக்கு போகிற ஆள் எப்போவுமே டிப்பிக்கல் மேனாக இருக்க முடியாது. ஓவராலாக இந்த புக்கை படிக்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பிகைனராக இருந்தால் தயவு செஞ்சு இந்த புக்கை படிக்காதீங்க. 10-15 புக்ஸ் படிச்சிட்டக்கப்புறம் இந்த புக்கை படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவான பர்சனாக இருந்தால் இந்த புக்கை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்புறம் இந்த புக்கில் நிறைய டேபுவான டாபிக்ஸையும் நிறைய கான்ட்ரவர்ஷியலான டாபிக்ஸையும் ஓஷோ பேசியிருக்காரு. அவர் பேசின அந்த டாபிக்ஸ் எல்லாம் இங்கே பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த புக்கை படிக்காதீங்க. பை த வே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். பூமர் பையனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட உங்கள் கிட்டேருந்து பாய் பாய் சொல்லிட்டு போகிறது உங்கள் எஸ்கே.